தள்ளுபடி ஜோன் கனெக்ட்ல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோன் கனெக்ட் உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே அலகாட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, அங்கே சோத்துக்கு வழி இல்லாமல் திரும்பவும் வழக்கு போல் சாப்பாடு தேடி அடுத்தடுத்த ஹோட்டலாக அலைய ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே ஹோட்டல் தேடி போகிற வழியில் சிடிகே ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் பார்த்தோம். சரி அங்கே போய் ட்ரை பண்ணுவோம், புதுசாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பஃபே இருக்கும் அப்படின்னு தான் போனோம். அங்கே போனதுக்கப்புறம் பஃபே இல்லை, நாளில் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அங்கே உள்ளே போகும்போது ஒரு கேர்ள்ஸ்க்கு அங்கே வந்து கேக் கட் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. பெண்கள் நம் நாட்டின் பெண்கள் அப்படிங்கிறதுனால கம்முன்னு வந்துட்டோம். நாங்கள் அப்படியே ஆளாளுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக ஒவ்வொரு கடையும் நாங்கள் போகும்போது அந்த கடையில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்டு அதை ஆர்டர் பண்ணுவோம். இங்கே போய் கேட்டையும் சிக்கன் கொண்டாட்டம்னு சொன்னாங்க, அதுவும் ஆர்டர் பண்ணோம். அப்புறம் பிரியாணி, தந்தூரி சிக்கன், கிறிஸ்பி சிக்கன், சிக்கன் கொண்டாட்டம், அப்புறம் எனக்கு பிடிக்கணும் அமெரிக்கன் சாப்ஸ், இதெல்லாம் ஆர்டர் பண்ணோம். இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கு முன்னாடி நாங்கள் சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் சிக்கன் சூப் தான் சொல்லியிருந்தோம். சிக்கன் சூப் வந்து இங்கே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப மசாலாலாம் போடாமல் ரொம்ப காரமாக இல்லாமல் மைல்டாக சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. ஆர்டர் பண்ண ஐட்டம் அடுத்தடுத்து வரதுக்குள்ளே சூடாக இருக்கிற சூப்பை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சூப்பை குடிச்சுட்டு இருந்தோம். சூப்பை குடிச்சுட்டு குடிச்சிருக்க திடீர்னு ஒரு ஐட்டம் கொண்டு வந்து வச்சாங்க. என்ன இது பார்த்தா வெல்கம் ட்ரிங்க்கு, ஏண்டா வெல்கம் ட்ரிங்க் உள்ளே வந்ததுக்கப்புறம் தானடா கொடுக்கணும், எல்லாம் ஆர்டர் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கொடுக்குறீங்க, ஒரு வேளை உட்காந்து வெல்கம் ட்ரிங்க் குடிச்சு போயிடுவாங்க அப்படிங்கிறனால எல்லாம் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் கொடுக்குறாங்க போல். சரி ஓகே அப்படின்னு சொல்லி வெல்கம் ட்ரிங்க் குடிச்சிட்டு இருக்கும்போது பாட் பிரியாணி கொண்டு வந்து வச்சாங்க. அந்த பாட்டில் பிரியாணி போட்டு அதுக்கு மேலே ஒரு பட்டர் நான் போட்டு அதை கவர் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அதை நம்மளே எடுத்து சாப்பிட்டுக்கலாம்டா அப்படின்னு என் ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்க சர்வ் பண்ணால் தான் நல்லா பண்ணுவாங்க, அவங்களே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். அது கூடவே கிரில் சிக்கனும் சிக்கன் கொண்டாட்டமும் கொண்டு வந்து வச்சாங்க. அதில் பிரியாணி ஓரளவுக்கு தான் இருந்தது. சிக்கன் கொண்டாட்டங்கிற அவங்களோட ஃபேமஸ் டிஷ் வந்துட்டு தேங்காய் நெல்லை சிக்கன் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அது தேங்காய் டேஸ்ட்டும் காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தது, ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்னால. தந்தூரி சிக்கன் வந்து பெப்பர்லாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் என் ஃப்ரெண்டோட ஆசைப்படி அவரே சர்வ் பண்ணார். சர்வ் பண்ண ஒரு பேர் மகேஸ்வரன், அவர் வச்சு ஒரு கேம் விளையாண்டு அதில் கடைசியில் என்னையே பலியாடாக்கிட்டாங்க. அவரும் நாங்கள் கேட்டதெல்லாம் பண்ணார். அந்த கேம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். அப்படியே பிரியாணி அதை சர்வ் பண்ணி முடிச்சனையும் கிறிஸ்பி சிக்கனும் அமெரிக்கன் சாப்ஸையும் கொண்டு வந்தாங்க. அமெரிக்கன் சாப்ஸை வந்துட்டு நான் நைட் அவுட் அங்கே கடையில் சாப்பிட்ட மாதிரி இல்லை, இங்கே வந்துட்டு ரொம்ப சாஸ் நிறையா ஊற்றி சாஸ் அதிகமாக போயிடுச்சு. ஸோ அமெரிக்கன் சாப்ஸையும் உள்ள டேஸ்ட்டு வந்து அந்த கிறிஸ்பினஸ் இல்லாமல் கொஞ்சம் குளகுளம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே சாப்பிட்ற அமெரிக்கன் சாப்ஸ் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல, சாஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால அந்த கிறிஸ்பினஸ் இல்லாமல் ஒரு மாதிரி எனக்கு டேஸ்ட் பிடிக்காத மாதிரி ஆயிடுச்சு. இது சாப்பிட்டு எங்களுக்கு கொஞ்சம் வயிறு ஃபில்லான மாதிரி ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டு ஆக்சுவலாக நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பவுமே கடைசியில் தயிர் சாப்பிட சொல்லுவோம், என் ஃப்ரெண்டு கடைசியாக நெய் ரோஸ்ட் ஒன்று சொல்லியிருந்தான். ஸோ அவன் கொஞ்சம் சாப்பிட்டு அவனால் சாப்பிட முடியலன்னு நாங்கள் கொஞ்சம் ஆளால் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அந்த நெய் ரோஸ்ட்டுமே கொஞ்சம் நல்லா இருந்தது. சரி நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனல் டச்சாக ஒரு ஜூஸ் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு ஆரஞ்சு ஜூஸ் நல்லாயிருக்குண்ணா. ஸோ ரெண்டு ஆரஞ்சு ஜூஸ் ஒரு வெஜ்ஜின் வச்சுட்டோம், மின்ட் லைம் சோடா சொன்னோம், அது எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் ரொம்ப புளிப்பாக இருந்தது. அதெல்லாம் குடிச்சிட்டு குடிச்சிட்டு திடீர்னு ஒன்று கொண்டு வந்து வச்சாங்க. பார்த்தா பான் ஷாட்டு, என்னடா ஏ ஏன்டா இது ஜூஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 500 மிச்சமாக தான் இருக்குமாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் ஜூஸையும் குடிச்சிட்டு பான் சாட்டையும் குடிச்சிட்டு வந்தோம். ஃபைனலாக கேம் விளையாடுற பேரில் 4 பேர் ஃபோனையும் டேபிள் மேலே வச்சாங்க. யார் ஃபோனை வெயிட் எடுக்கிறா அவர் தான் பில் பே பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அவர் நான் பவுச்செல்லாம் கழட்டிட்டு வச்சு பார்த்து பல பலன் இருக்குன்னு நினச்சி என் ஃபோன் எடுத்துட்டாரு. கடைசியில் நானே பில் பே பண்ண வேண்டியதாக போச்சு. அப்புறம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டு அந்த அமௌண்ட் டிவைட் பை 4 போட்டு எல்லா தியேட்டரும் அந்த அமௌண்ட்டை வழக்கம் போல் வாங்கியாச்சு. உழைச்சு வந்தீங்களா?